வணக்கம். வசந்தம் தொலைக்காட்சியின் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்று 2017 ஜனவரி மாதம் 28 இன்று வெளிவந்திருக்கின்ற பிரதான பத்திரிகைகளின் செய்தி கண்ணோட்டத்தை சுயாதீனமாகவும் பக்கச்சார்பில்லாமலும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்று என்னோடு இணைந்திருக்கின்றார் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம் விஷயம். வணக்கம். இன்றைய பத்திரிகைகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தும் போது குறிப்பாக தமிழ் பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்ற செய்தியாக நாம் பார்க்க இருக்கின்றோம். நுகோகேடில் நேற்றைய தினம் இடம்பெற்ற மக்கள் புரட்சி தொடர்பான ஒரு தகவலாகவே சில செய்திகள் பிரதான செய்திகளாக பதிவாகி இருக்கின்றன. இன்றைய தமிழ் பத்திரிகைகளிலும் சில சிங்கள ஆங்கில பத்திரிகைகளிலும் கூட இந்த செய்தி பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஒன்றிணைந்த எதிர்கட்சியினூடாக நேற்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் புரட்சி தொடர்பான தகவல்களாகவே இந்த தகவல்கள் பதிவாக இருக்கின்றன. குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்றார். அதன் போது அவர் அரசுக்கு எதிராக தெரிவித்த சில கருத்துக்கள், அடுத்த கட்ட அவருடைய ஆட்சி குறித்தான தகவல்களும் இன்றைய பத்திரிகையில் பதிவாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களும் கூட முற்பக்கத்தில் பதிவாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது, நாம் மீண்டும் வருவோம் என்பதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். கவனமாக இருங்கள் என்பதாக குறிப்பிட்டிருக்கின்ற ஒரு விடயமும் கூட இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவல் இடம் பிடித்திருக்கின்றது. கவனமாக இருங்கள் என்பதாக மஹிந்த ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்திருப்பதாகவே அந்த தகவல் சுட்டி காட்டுகின்றது. அதே நேரம் முதலில் வந்த போலி மஹிந்த என்பதாக இன்னும் ஒரு தகவலும் கூட தினக்குரல் பத்திரிகையில் முற்பக்கத்தில் பதிவாக இருக்கின்ற அதே நேரம் ஒன்றிணைந்த எதிர்கட்சியைச் சேர்ந்த சில பிரதிநிதிகளும் கூட இதனோடு தொடர்பட்டதாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதாக ஒரு தகவல் தரப்பட்டிருக்கின்றது. சுதந்திர கட்சியுடன் இணைய மாட்டோம் என்பதாக ஜிஎல் பீரிஸ் அவர்களை மேற்கோள் காட்டி அந்த தகவல் தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்ற அதே நேரம் 2019 ஜனாதிபதி பதவியை கைப்பற்ற ரணில் சதி என்பதாக தெரிவிக்கப்பட்ட ஒரு கருத்தும் தரப்பட்டிருக்கின்றது. ரணில் சந்திரிகா மங்களவை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதாகவும் கூட ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துக்களாக தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தி தரப்பட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் கூட இந்த செய்தியை அடிப்படையாக வைத்தே வரையப்பட்டிருக்கின்றது வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி. அதே நேரம் சிங்கள பத்திரிகைகள் என்ற வகையில் திவேன பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக தரப்பட்டிருக்கின்றது. ஏகாபத்த விபக்ஷிய பெரலியக்க எறம்பும ஜனரெளிய ஜன கங்காக் என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. ஒன்றிணைந்த எதிர்கட்சியின் போராட்டத்தின் ஆரம்பம் மக்கள் வெள்ளம் என்பதாக தலைப்பிடப்பட்டதாக திவேன பத்திரிகை செய்தி தரப்பட்டிருக்கின்ற அதே நேரம் தேசபாலனின் விஸ்ராமயமற்ற கியமா யாலி எதலகத்தே வத்மத் ஜனாதிபதி வரையாய் என்பதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இந்த நிகழ்வின் போது தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. அரசியலிருந்து ஓய்வு பெறுவதற்கு தயாராக இருந்த என்னை இந்த மீண்டும் அரசியலுக்குள் இழுத்தெடுத்தவர் தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து பதிவாக இருக்கின்றது. ஹிடபு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கியா என்பதாக உபதலைப்பிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய நிகழ்வின் போது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக இடம் பிடித்திருக்கின்றது. இன்றைய ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து வரையப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் பிரதான புகைப்படமும் கூட ஐலண்ட் பத்திரிகையின் இந்த புகைப்படத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வகையில் தமிழ் பத்திரிகைகளிலும் சிங்கள ஆங்கில பத்திரிகைகள் என்ற வகையில் திவேன ஐலண்ட் ஆகிய பத்திரிகைகள் இந்த செய்திக்கு பிரதான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆம், நேற்றைய தினம் நுகேகொடையில் நடைபெற்ற ஒன்றிணைந்த எதிர்கட்சியினருடைய கூட்டத்தை பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன்பதாக இன்றைய நாட்டு நிலையில் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய தலைமையிலான ஒன்றிணைந்த எதிர்கட்சியினர் எவ்வாறேனும் ஆட்சியை பிடிப்பதற்கான மார்க்கங்கள் வழிவகைகள் இருக்கின்றனவா என்பதை நாம் முதலில் யோசிக்க வேண்டும். அப்படி நாம் சிந்திக்கின்ற போது நிச்சயமாக அதற்கான ஒரு உபாயம் இல்லை என்பதைத்தான் நம்மால் தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. இவர்களை பற்றி நேற்றைய கூட்டம் என்ன பேசியது என்பது பற்றி பேசுவதற்கு முன்பு இதை புரிந்து கொள்வது மிக அவசியம். ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டால் அது சாத்தியப்படும், ஆனால் இராணுவ புரட்சிக்கான எந்த ஒரு மார்க்கமும் இலங்கையிலே இல்லை. அவ்வாறு நடப்பதாக இருந்தால் 2015 ஜனவரி 8 அந்த தேர்தல் பெறுபேறுகள் வந்த சமயத்திலே அது நடந்திருக்க வேண்டும். எனவே ஜனநாயக முறையில் தான் இவ்வாறான ஒரு ஆட்சி மாற்றத்திற்கு வித்திட வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எதிர்பார்ப்பு. ஜனநாயக ரீதியாக ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு மார்க்கம் ஒரு வழிவகை இருக்கிறதா என்றால் அதற்கான சாத்தியப்பாடுகளும் இல்லை. 2021 வரையிலுமே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களை ஆட்சியிலிருந்து நீக்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது.
அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தை கலைப்பதாக இருந்தால் கூட 4.5 வருடத்திற்கு 19வது திருத்த சட்டத்தின் மூலமாக 4.5 வருடத்திற்கு பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான எந்த ஒரு அதிகாரம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு கூட இல்லை. எனவே இவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த பொது எதிரணியினர் எவ்வாறு ஆட்சியை அமைக்க முடியும் என்பதான ஒரு கேள்வி எழுகிறது. எனவே இதற்கு ஓரிரு நம்பிக்கைகள் அவர்கள் மத்தியில் இருப்பதாக தெரிகிறது. ஒன்று என்னவென்றால், இந்த பாராளுமன்றத்தில் ஜனாதிபதிக்கு எதிராகவோ பிரதமருக்கு எதிராகவோ நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவது. ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து அதனை நிறைவேற்றி ஜனாதிபதி பதவியை நிறைவேற்றுவது என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. 3/2 பெரும்பான்மையோடு ஜனாதிபதிக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை நிறைவேற்ற வேண்டும், அது உயர் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும், மீண்டும் பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்று மிகவும் சிக்கலான ஒரு சட்ட நடைமுறை தான் இருக்கின்றது. எனவே நிறைவேற்ற அதிகார தத்துவம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பதற்கு முன்பதாக ஜனாதிபதியின் பதவியை இவர்கள் எப்படியேனும் இல்லாதொழித்து விட முடியாது என்பது ஒரு விடயம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்து நிறைவேற்றினால் ஆட்சியை மாற்றலாம் என்பதாக இவர்கள் நினைத்து கொண்ட போதும் கூட பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை வெற்றி பெறுமா என்பது கேள்விக்குறியான ஒரு விடயம். ஏனென்றால் அங்கே சபாநாயகராக இருப்பவர் கரு ஜெயசூரி அவர்கள். அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்றத்தில் இப்பொழுது பெரும்பான்மை இருக்கின்றது ஐக்கிய தேசிய முன்னணிக்குத்தான். அது மாத்திரமல்லாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அதேபோன்று தமிழ் முற்போக்கு கூட்டணி போன்ற கட்சிகள் நாளை தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமாக இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோடு இணைவீர்களா, ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைவீர்களா என்றால் நிச்சயமாக பெரும்பாலும் அவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து போவதற்கான வாய்ப்புகளே அதிகம். எனவே தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சாத்தியப்பாடு யாருக்கு இருக்கிறது என்று பார்த்தால், தேசிய அரசாங்கம் விலகி தனித்து ஆட்சி அமைக்கின்ற அதிகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு இருக்கிறதா அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு தான் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சமயத்திலே பொது எதிரணியினர்களுடைய இவ்வாறான கூட்டத்தினூடாக இவர்கள் மக்களை தன் பக்கம் இழுத்துக்க முயற்சி கொள்கிறார்கள், அல்லது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுகின்ற போது அதில் வெற்றி வாகை சூடி தங்களுடைய பலத்தை நிரூபிக்க முயல்கிறார்கள் என்பதை நாம் ஒரு முடிவாக எடுத்துக்கொள்ளலாமே அல்லாமல், ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான ஒரு சாத்தியப்பாடுகள் இருக்கிறதா என்றால் சட்ட ரீதியாக மிகவும் சிக்கலான ஒரு விஷயம், அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை முதலில் தெளிவாக நாம் சொல்லிவிட வேண்டும். நேற்றைய தினமும் கூட நேற்று வெள்ளிக்கிழமை நுகைகுடையில் நடைபெற்ற அரசாங்கத்துக்கு எதிரான கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கலந்து கொண்டார். 2 வருடங்களுக்கு முன்பதாக நல்லாட்சியினுடைய ஆரம்பத்திலும் அவர் அவ்வாறான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டுதான் மீண்டும் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டார். எனவே நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் பலரும் பலவிதமாக பேசினார்கள். குறிப்பாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை முதலில் வந்த போலி மஹிந்த என்று குறிப்பிட்டிருக்கிறது. அது என்னவென்று முதலில் சொல்ல வேண்டும். அதாவது, இந்த கூட்டம் நடைபெற்று ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதியினுடைய வாகனம் அங்கே உள்நுழை இருக்கின்றது. எனவே முன்னாள் ஜனாதிபதி வருகிறார் என்பதாக ஜோன்சன் பெர்னாண்டோ அவர்கள் பேசுகின்ற போது இடைநிறுத்தி முன்னாள் ஜனாதிபதி வரவேற்க தயாராக இருக்கின்றார். ஆனால் அந்த வாகனத்தில் அவர் இருக்கவில்லை. ஏனென்றால் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி இல்லாமலே அந்த வாகனம் வந்திருக்கின்றது. அதன் பின்னர் தான் முன்னாள் ஜனாதிபதி நேற்றைய தினம் அந்த நிகழ்வுக்கு சமூகம் அளித்திருக்கின்றார். பெருந்திரளான மக்கள் மத்தியில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே முன்னாள் ஜனாதிபதி உரையாற்றுகின்ற போதும், 2015 ஜனவரி 8 நடைபெற்ற தேர்தலிலே தோல்வியுற்றதன் பிற்பாடு விடுவதற்கிடையிலே நான் அலரி மாளிகையிலிருந்து வெளியேறி மெதமுள்ள நினைவுக்கு சென்று விட்டேன், அரசியலில் இனி ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்றைய விருப்பமாக இருந்தது, ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த முன்னாள் அந்த பொது எதிரணியினருடைய சில கட்சிகளின் தலைவர்கள் வந்து நீங்கள் மீண்டும் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதாக கூறி நுகையகுடையில் இதே போன்றதான ஒரு கூட்டத்தின் போதுதான் என்னை மீண்டும் அரசியலுக்குள் கொண்டு வந்தார்கள். இன்று வரையிலும் நான் அரசியலுக்குள் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் தான். அவருடைய நடவடிக்கைகள் தான் என்னை இந்த அரசியலில் தொடர்ந்தும் நீடிக்க செய்கிறது. எனவே முதலில் அவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் அரசியலியா போன்று உருவாகுவதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதான ஒரு எச்சரிக்கை தொனியிலே அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இந்த இடத்தில் நாம் நம்முடைய விமர்சனத்தையும் செய்து கொண்டு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்றைய காலகட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் சிறுபான்மை மக்களை அரவணைத்து சிறுபான்மை மக்களுக்கான ஒரு விடுவை தான் தரப்போவதாக இப்பொழுது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார். நேற்றைய கூட்டத்தின் போதும் கூட ஏஎச்எம் அஸ்வர் அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள், அதேபோன்று விநாயகமூர்த்தி முரளிதரன் போன்றவர்கள் அன்று அந்த மேடையில் ஏறி பேசியிருந்தார்கள். எனவே தமிழ் பேசும் மக்களுக்கான உரிமையை கொடுப்பதாக கூறுகின்ற முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இப்பொழுது இந்த நாட்டிலே புதிதாக மக்கள் மத்தியில் நம்பிக்கையை விதைக்கப்பட்டிருக்கின்ற இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பாக பேசுகின்ற போது நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் உருவாக்கப்பட இருக்கின்ற அரசியல் யாப்பை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வதை இட்டு நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவர்
பெரும்பான்மை மக்கள் மத்தியில் வாக்கை பெறுவதற்காக அரசியல் யாப்பு என்கின்ற முக்கியமான ஒரு தீர்வு திட்டத்தை நோக்கி இந்த அரசின் செயற்பாட்டை கூட விமர்சிக்க தயங்கவில்லை. எனவே தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் இருக்கின்ற போது ஒரு வகையான கதையாடலும், பெரும்பான்மை மக்கள் முன்னிலையில் பேசுகின்ற போது இன்னும் ஒரு வகையான கதையாடலையும் கொண்டுதான் முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் அரசியல் செய்கிறார் என்பதை நுட்பமாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை இங்கே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் நேற்றைய தினம் அவர் பேசுகின்ற போது சில விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். மக்களுடன் கைகோர்த்து நான் நுகைகுடைக்கு வந்திருக்கின்றேன். அரசியல் அமைப்பு நடவடிக்கை மூலமாக இவ்வரசாங்கம் நாட்டை பிளவுபடுத்த ஒருபோதும் நாம் அனுமதிக்க முடியாது. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ஒழிப்போம் என்பதாக கூறிக்கொண்டுதான் நின்று இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அதனை செய்யாமல் வேறு விடயங்களை இவர்கள் செய்து வருகிறார்கள். புதிய அரசியல் யாப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் நாம் பேசி தீர்ப்போம் என்று சொன்ன போதும் அவர்கள் எம்முடன் பேசுவதற்கு தயாராகவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது நாட்டை அவர்கள் பிளவுபடுத்த துணிந்து விட்டார்கள் என்பதாக முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் பேசும் மக்கள் மத்தியிலிருந்து விடுக்கப்படுகின்ற சமஷ்டி கோரிக்கையை சொல்லளவிலே அது ஒற்றையாட்சியாக இருந்தாலும் கூட சமஷ்டி தன்மை மிகுந்ததான் ஒரு தீர்வை இந்த அரசாங்கம் கொடுக்க முன்வருகிறது என்பதான ஒரு விடயம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த விடயத்தை மேலும் ஊர்ஜிதப்படுத்தும் விதமாகத்தான் முன்னாள் ஜனாதிபதியினுடைய இந்த கருத்து நேற்றைய கூட்டத்தில் இருந்ததை தமிழ் பேசும் மக்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் ஒரு வேண்டுகோளாக விடுத்துக் கொள்கின்றோம். அது மாத்திரமல்லாமல் அவர் மேலும் இந்த அரசாங்கம் தொடர்பாக குற்றம் சாட்டுகின்ற போது 2 ஆண்டு காலத்தில் 10,500 பில்லியன் ரூபாய் கடனை இந்த அரசாங்கம் பெற்றிருக்கின்றது. இது இந்த நாட்டை மிகவும் பொருளாதார ரீதியால் படு பாதாளத்திற்கு கொண்டு செல்கின்ற ஒரு விஷயம் என்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கடன் சுமை கழுத்த இருக்கும் என்பதை அறிந்ததாலேயே மஹிந்த முன்கூட்டியே தேர்தலை நடத்தினார் என்பதாகவும் இந்த அரசாங்கம் கூறுவது மிகவும் வேடிக்கைத்தனமான விடயம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் திருகோணமலை துறைமுகத்தையும் வடக்கில் பலாலி காங்கேசன் துறையையும் இவர்கள் இந்தியாவிற்கு வெளிநாடுகளுக்கு கொடுப்பதற்கு இவர்கள் துணிந்து விட்டார்கள். இப்பொழுது நாட்டின் சொத்துக்களை எல்லாம் விற்றுவிடுகிறார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். கொழும்பு நகரத்தில் 8 ஏக்கரை வெளிநாட்டுக்கு விற்பதற்கு இன்று வர்த்தமானியில் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அரசு சொத்துக்களை விற்பதை இவ்வரசாங்கம் கொள்கையாக கொண்டு செயற்படுகிறது என்பதாக நேற்றைய தினம் இன்னும் ஒரு குற்றச்சாட்டையும் அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அண்மையிலே திருகோணமலை துறைமுகத்தை இந்தியாவுக்கு கொடுப்பது தொடர்பாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா அவர்கள் இந்தியாவுக்கு சென்ற நேரம் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் இந்திய அரசாங்கம் முற்றுமுழுதாக அதை மறுத்திருந்தது. ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை எடுத்துக்கொள்ளுமாறு எங்களிடம் கேட்கப்பட்ட போது கூட நாங்கள் அதற்கு விரும்பவில்லை. ஏனென்றால் இலங்கையை பொறுத்தளவில் கொழும்பு துறைமுகம் தவிர்ந்த ஏனைய துறைமுகங்கள் மூலமாக பெருமளவு வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது எங்களுக்கு மிகவும் நஷ்டத்தை தருகின்ற ஒரு திட்டமாகவே இருக்கும் என்பதாக வெளிப்படையாக இந்தியா தெரிவித்திருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக இப்பொழுது பொது எதிரணியினர் இந்த நாட்டினுடைய சொத்துக்களை அரசாங்கம் விற்றுவிடுகிறது என்பதைத்தான் பிரதான கோஷமாக முன்வைக்கிறார்கள். நேற்றைய தினம் நேற்றைய கூட்டத்தில் பேசிய பலருமே இதே கருத்துக்களைத்தான் முன்வைக்கின்றார்கள். கடந்த ஆட்சியில் நடைபெற்ற விடயங்களை அப்படியே மறந்துவிட்டு நாங்கள் இந்த ஆட்சியை விமர்சிப்பதை இப்பொழுது கொள்கையாக சில பேர் கொண்டிருக்கின்றார்கள். பொது எதிரணியினர் மாத்திரமல்ல, பொதுமக்கள் மத்தியிலும் அத்தகைய ஒரு சலனம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதிகமாக இந்த நாட்டின் சொத்துக்களை விற்றவர்கள் யார் என்று பார்க்கின்ற போது கடந்த ஆட்சி காலத்தில் பெருமளவான குற்றச்சாட்டு இருந்தது. இலங்கையை ஒரு குட்டி சீனாவாக எல்லோரும் கருதிய ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தோம். ஹம்மாந்தோட்டை துறைமுகம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே எப்போது என்று பார்த்தால் கடந்த ஆட்சி காலத்தில். அதேபோன்று நாட்டின் பல பகுதிகளிலும் கூட கொழும்பு துறைமுக நகர திட்டம் எந்த அரசாங்கத்தில் அது ஆரம்பிக்கப்பட்டது என்று பார்த்தால் கடந்த ஆட்சி காலத்தில். கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் கூட 20 ஹெக்டேர் நிலப்பரப்பை சொந்தமாகவே விற்றுவிடுகின்ற ஒரு நிலையை கடந்த ஆட்சி காலத்தின் ஒப்பந்தம் கொண்டிருந்தது. அதில் மேனைய பகுதிகளை 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு கொடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. எனவே கடந்த ஆட்சி காலத்தில் செய்தவனுடைய தொடர்ச்சியைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசாங்கத்திற்கு வேறு மார்க்கங்கள் இல்லை, இந்த கடன்களை அடைப்பதற்கான வேறு வழிகள் இல்லை என்பதனால் கடந்த ஆட்சியிலே விடப்பட்ட தவறுகளை நாங்கள் நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் கருத்தாக இருக்கிற போது கடந்த ஆட்சியாளர்கள் ஏதோ கடந்த ஆட்சியில் எதுவுமே தவறிழைக்காதவர்கள் போன்றதாக கருத்து கூறுவதை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதான ஒரு நியாயமான ஒரு கேள்வியையும் இந்த இடத்தில் நாங்கள் முன்வைக்கின்றோம். எனவே இந்த அரச சொத்துக்களை விற்கிறார்கள், வெளிநாட்டுக்கு விற்கிறார்கள் என்பதான ஒரு குற்றச்சாட்டு ஒரு அரசியல் ரீதியான கருத்தாக இருக்குமே அல்லாமல் இந்த நாட்டினுடைய தற்போதைய நிலையை பொறுத்தளவில் மிக காத்திரமான ஒரு குற்றச்சாட்டாக நாம் அதனை எடுத்துக்கொள்ள முடியுமா என்பது முக்கியமான ஒரு கேள்வி.
அதே நேரத்தில் நேற்றைய தினம் அவர் மேலும் பேசுகின்ற போது இந்த பிணை முறி மோசடி தொடர்பாக பேசியிருக்கின்றார். ஊழல் என்பதாக கடந்த ஆட்சியின் மீது அதிகம் குற்றச்சாட்டை சுமத்திய இந்த ஆட்சியாளர்கள் அவர்கள் இப்பொழுது ஊழலில் மிகவும் முன்னேற்றகரமான ஒரு இடத்தை அடைந்திருக்கின்றார்கள். டிரான்ஸ்பரன்சி என்கின்ற இன்டர்நேஷனல் அமைப்பு ஒன்று வெளியிட்ட அந்த அறிக்கையிலும் கூட ஊழலில் இலங்கை இன்னும் முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்ற 80வது இடத்திலிருந்து 96வது இடத்திற்கு சென்றிருக்கிறது என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். கடந்த ஆட்சியை விடவும், அதாவது 2015 ஆண்டு அறிக்கையை விடவும் சற்று ஊழல் குறைந்த ஒரு நிலைதான் அந்த அறிக்கையில் தென்படுகிறது. இருந்தபோதும் கூட இலங்கையில் தற்போதும் ஊழல் இருக்கிறது என்பதை அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. எனவே இந்த அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான ஒரு கரையாக இந்த பிணை முறி விவகாரத்தை நாம் சொல்ல முடியும். எனவே நேற்றைய கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி அந்த விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த குற்றச்சாட்டுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் தெளிவாக முன்வைத்துக் கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்லாமல் மக்கள் இப்பொழுது பசி பட்டினியால் வாடுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. பலா மற்றும் புரோட்ட நிலையை சாப்பிடுகின்ற ஒரு நிலை தோன்றியிருக்கின்றது என்பதான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த குற்றச்சாட்டையும் நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. இதே நேரத்தில் நேற்றைய தினம் கூட்டத்தின் போது பேசிய வாசுதேவ நாணயக்கார் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போதும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாமல் இந்த அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்கிறது, தொடர்ச்சியாக இந்த தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்படுமாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் புரட்சி ஒன்று வெடிக்கும் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். இந்த தேர்தலை நடத்தாமல் அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்வது உண்மையிலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற அதிகார போட்டியும் யார் இதிலே அதிகமான வாக்குகளை பெறப்போகிறார்கள் என்பதான ஒரு அடிப்படையிலுமான ஒரு முரண்பாட்டினால் தான் இது நடக்கிறது என்பதான ஒரு கருத்து தான் அரசியல் ரீதியாக சொல்லப்படுகின்றது. எல்லை நிர்ணயம் தொடர்பான பிரச்சனைகளால் தான் தேர்தல் பிற்போடப்படுகிறது என்பது அரசாங்கத்தின் வாதமாக இருந்தாலும் அரசியல் அவதானிகளினுடைய கருத்து ஐக்கிய தேசிய கட்சி எப்போதும் தயாராகவே இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் அல்லது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்குள் இருக்கின்ற பிளவினை சரி செய்வதற்காகத்தான் தேர்தலை நடத்தாமல் இழுத்து அடிக்கின்றார்கள் என்பதான ஒரு கருத்து முன்வைக்கப்படுவதையும் இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். எது எப்படி இருந்தாலும் ஜனநாயக வழிமுறையில் தேர்தலை உரிய நேரத்தில் நடத்தப்பட அரசாங்கத்தினுடைய கடமை, அரசாங்கம் அந்த கடமையை செய்யாது இழுத்தடிப்பது என்பது ஜனநாயக விரோதமான ஒரு விடயம் என்பதை மாற்று கருத்து இருக்க முடியாது என்பதையும் இந்த இடத்தில் நாம் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அதேபோன்று நேற்றைய தினம் முன்னாள் வெளிவிகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போதும் அவர் இப்பொழுது பொதுஜன பெரமுன கட்சியினுடைய தலைவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் கருத்து வெளியிடுகின்ற போதும் நாங்கள் ஒருபோதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான அணியோடு இணைந்து கொள்ள மாட்டோம் என்பதான ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அதிகமான உள்ளூராட்சி மன்றங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வசம் இருந்த நிலையில் அந்த உள்ளூராட்சி மன்றங்களை கலைத்தது இந்த ஜனாதிபதி. எனவே அவருடன் இணைந்து கொண்டு நாங்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிடுவது என்பது ஒருபோதும் நடக்காது. எங்களுடைய பலத்தை நாங்கள் தனியாக தேர்தலில் போட்டியிட்டு வெளிப்படுத்துவதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அதற்கான மக்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போதும் இருக்கிறது என்பதான ஒரு கருத்தை நேற்றைய தினம் அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அதேபோன்று பிவித்ரு ஹெல உரிமையினுடைய தலைவர் கருத்து வெளியிடுகின்ற போது நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்தானது 2019 ஆண்டு ஜனாதிபதி பதவியை கைப்பற்றுவதற்காகத்தான் ரணில் சதி செய்கிறார் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார். உதய கம்மன்பிள்ளை அவர்களினுடைய இந்த கருத்து ஜனாதிபதி பதவியை எப்படியேனும் கைப்பற்ற வேண்டும் என்பதற்கான ரணிலினுடைய முயற்சிக்கு நாங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் என்பதாகவும் அது மாத்திரமல்லாமல் இந்த நாட்டினுடைய இன்றைய ஆட்சி காலகட்டத்தில் மக்கள் வறுமையிலும் வறட்சியிலும் வாடுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்ச பெற்ற கடன்களை செலுத்தி முடிக்க தமது ஆட்சி காலம் கழிந்ததாக கூறி தனக்கு மீண்டும் ஆட்சி பொறுப்பை தருமாறு 2019 இவர் தேர்தலில் வந்து நிற்கப் போகின்றார். இது நிச்சயமாக நடக்கப் போகிறது. இதற்குத்தான் அவர்கள் இப்பொழுது திட்டமிட்டு இருக்கின்றார்கள் என்பதான ஒரு கருத்தை பிவித்துரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்மன்வில் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் நேற்றைய தினம் பேசிய முக்கியமாக பொது எதிரணியின் சார்பாக பேசிய ஒருவர் கருத்து வெளியிடுகின்ற போதும் ரணில் சந்திரிகா மங்களவை நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். முன்னாள் ராஜதந்திரியான தயான் ஜெயத்திலக்கு தான் நேற்றைய தினம் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அந்த செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அதாவது டிஎஸ் சேனநாயக்க முதல் மஹிந்த ராஜபக்ச வரையிலுமே திருகோணமலை துறைமுகத்தை இந்தியா உட்பட இந்த நாட்டிற்கும் வழங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் திருகோணமலை துறைமுகத்தை இந்தியாவிற்கு கொடுக்க முனைகிறார்கள், காங்கேசத்துறை துறைமுகத்தை கொடுக்க முனைகிறார்கள். எனவே இலங்கையினுடைய சொத்துக்களை எல்லாம் வெளிநாட்டுக்கு விற்கின்றார்கள். அம்மாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு விற்றுவிட்டார்கள். எனவே இவ்வாறு எமது நாட்டு சொத்துக்களையும் வளங்களையும் விற்பவர்களுக்கு இந்த ஆட்சியில் நாம் இடம் கொடுக்க முடியாது, உடனடியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றும் வலதுசாரி கொள்கையோடு செயற்படுகின்ற ரணில் சந்திரிகா மங்களவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதாக அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்.
ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கின்ற போது நேற்றைய கூட்டத்தின் போது அவர்களால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களினுடைய மையம் என்னவென்று நாம் பார்த்தோமாக இருந்தால் எல்லோரும் ஒருமித்த குரலில் தெரிவித்திருக்கின்ற விடயம் என்னவென்றால் இந்த நாட்டின் சொத்துக்களை வளங்களை வெளிநாட்டிற்கு விற்கின்றார்கள் என்பதான ஒரு கருத்தை தான் எல்லோருமே தெரிவிக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் பிணைமுறை விவகாரம் தொடர்பாகவும் எல்லோரும் பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாட்டின் சொத்துக்களை விற்கின்ற விடயம் தொடர்பான இவர்களுடைய கருத்துக்கு 2-3 தினங்களுக்கு முன்பதாக இந்த இளைஞர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே பேசுகின்ற போது பிரதமர் தெளிவாக தெரிவித்திருந்தார். சீனாவுடன் ஒப்பந்தம் செய்கிற போதோ அல்லது ஜப்பானுடன் ஒப்பந்தம் செய்கிற போதோ அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்கிற போதோ நாட்டினுடைய வளங்களை விற்றுக்கொள்வதாக இவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இன்றைய உலகப்போக்கை நாங்கள் பொருளாதார ரீதியாக எமது நாட்டையும் இந்த உலகத்தினுடைய போட்டியோடு நாமும் போட்டி போட்டு முன்னேற்றகரமாக கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் வெளிநாடுகளுடனான வர்த்தக ஒப்பந்தங்கள் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. அவ்வாறான ஒரு ஒப்பந்தத்தை செய்கின்ற போதுதான் சீனாவுக்கு சென்று கல்வி கற்க நினைப்பவர்கள் சீனாவுக்கு செல்ல தேவையில்லை, இங்கே கற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று சீனாவிற்கு சென்று வர்த்தகம் செய்ய விரும்புபவர்களும் இங்கே அந்த வர்த்தகத்தை செய்ய முடியும். ஜப்பானிற்கு சென்று தொழில் புரிய நினைப்பவர்கள் இங்கே அந்த நிறுவனங்களில் பணிபுரிய முடியும். எனவே இவ்வாறு வெளிநாடுகள் இங்கே வந்து மூலதனம் எடுகின்ற போது எமது நாட்டினுடைய பொருளாதாரம் மேலோங்கும். அதற்கான திட்டங்களை தான் நாங்கள் வகுத்து வருகின்றோம். கடந்த ஆட்சியில் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பாரிய பின்னடைவை சரி செய்வதற்கான எங்களுடைய இந்த உபாயங்கள் குறித்து அவர்கள் அறிவார்கள். எனவே இதன் மூலமாக அரசாங்கத்திற்கு எதிர்காலத்தில் ஒரு பெரிதான ஒரு நட்பேர் கிடைத்துவிடும் என்கின்ற ஒரு நோக்கத்திலும் கூட இவர்கள் இதற்கு எதிரான பொய் பிரசாரங்களை மேற்கொள்கிறார்கள் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்த கருத்தையும் நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். இதே நேரத்தில் வீரகேசரி பத்திரிகையிலே அமைச்சர் சந்திம வீரக்கொடி அவர்களை மையப்படுத்தியதான ஒரு கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. கூட்டு எதிரணி எவ்வாறான கூட்டத்தை நடத்தினாலும் அரசை கவிழ்க்க முடியாது சுட்டிக்காட்டுகிறார் அமைச்சர் சந்திம வீரக்கொடி என்பதுதான் அந்த செய்தியினுடைய தலைப்பாக இருக்கின்றது. பெட்ரோலிய வள அபிவிருத்தி அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் மிக தெளிவான சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். அரசாங்கம் என்ற வகையில் முகம் கொடுக்கக்கூடிய பல சவால்கள் அனைத்தையும் எதிர்கொண்டு முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். ஊடக சுதந்திரம் என்றும் இல்லாதவரை நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதனை ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் மிக சிறப்பாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இந்த அரசாங்கம் எந்த ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற போதும் அது மக்கள் நலன் கொண்டதாக இருக்கின்ற போதுதான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அதற்கு அனுமதிக்கின்றார்கள். குறிப்பாக ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகையை பெறுவதற்கு ஒரு பால் உறவு தொடர்பாக அதனை சட்ட ரீதியாக அங்கீகரிக்கின்ற ஒரு முன்மொழிவை ஐரோப்பிய ஒன்றியம் செய்திருந்தது. ஆனால் இது எமது நாட்டிற்கும் எமது கலாச்சாரத்துக்கும் பொருத்தமானதல்ல என்று ஜனாதிபதி அதனை இல்லாதொழித்திருந்தார். அது மாத்திரமல்லாமல் சில விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக நீர்க்கட்டணங்களுக்கு வரி அதிகரிக்கப்படுவது தொடர்பான ஒரு தீர்மானம் வந்தபோதும் கூட இது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக சொல்லி ஜனாதிபதி அதனையும் தடுத்திருந்தார். இவ்வாறு எந்த ஒரு தீர்மானம் கொண்டு வரப்படுகின்ற போதும் அது மக்கள் பயன் உள்ளதாக இருக்கிறதா எங்களுடைய கலாச்சாரம் தேசியத்திற்கு பாதிப்பில்லாததாக இருக்கின்றதா என்பதை பார்த்துதான் ஜனாதிபதி ஆதரிக்கின்றார். எனவே இத்தகையதொரு சூழ்நிலையிலே இந்த ஆட்சி மிகச் சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியை போன்றதாக மிலைச்சித்தனமான ஒரு ஆட்சியாக நாம் இங்கு நடத்தவில்லை என்பதாகவும் இவர்கள் பாத யாத்திரை நடத்துவதும் கூட்டங்கள் நடத்துவதும் ஒரு சாதாரணமான விடயம்தான். இதற்கு முன்பு கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி இவர்கள் பாத யாத்திரை வந்தார்கள், ஆட்சியை கவிழ்ப்பதாக சொன்னார்கள். ஆனால் அந்த கூட்டம் முடிந்ததும் அவர்கள் தான் கவிழ்ந்து படுத்து உறங்கிவிட்டார்கள். இப்பொழுது நுகைகுடையில் இவர்கள் கூட்டத்தை நடத்துகின்றார்கள். இந்த கூட்டம் முடிந்தவுடன் அவர்கள் தான் கவிழ்ந்து தூங்கி விடுவார்கள் என்பதாக நக்கலான ஒரு பதிலையும் அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த அரசாங்கத்தை ஒருபோதும் வீழ்த்த முடியாது, இந்த அரசாங்கத்தை வீழ்த்தப் போவதாக இவர்கள் சொல்லுவது மக்களை திசை திருப்புகின்ற செயல். இந்த அரசாங்கம் பொருளாதார ரீதியாக இதற்கு முன்னராக கடந்த ஆட்சியில் நடைபெற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொண்டு வந்து எதிர்காலத்தில் சிறந்தொரு முறையிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் தூர நோக்கத்தோடு செயற்பட்டு வருகிறது. நிச்சயமாக 2020 ஆண்டிற்குள் இலங்கை ஒரு முக்கியமான காலகட்டத்தை அடையும் என்பதை அவரும் உறுதிப்பட தெரிவித்திருப்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருட ஆரம்பம் முதல் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் தொடராக கடும் வறட்சி ஏற்படும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் கூட அதற்கு மாற்றமான நிகழ்வை தற்போது நாட்டில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாட்டில் பல பாகங்களிலும் கடுமையான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக தகவல்கள் பதிவாக இருக்கின்றன. குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் அதிக அளவிலான மழை பதிவாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த செய்திகளில். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் மட்டு மாவட்டத்தில் அடைமழை என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலும் கூட மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் தொடர்ச்சியாக அடைமழை என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த செய்தியை நாம் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக மழை பெய்து வருவதால் இந்நிலையில் வியாழக்கிழமை 26 பகல் வேளையில் மழை ஓய்ந்திருந்த போதிலும் கூட வியாழக்கிழமை மாலையிலிருந்து மீண்டும் மழை ஆரம்பித்திருக்கின்றது என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. 27 காலை
அதிக மழை பதிவாக இருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இந்நிலையில் நேற்று வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி காலை 8:30 வரையிலான 24 மணித்தியாலங்களில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல பாகங்களிலும் அதிகமான மழை பதிவாக இருக்கின்றது என்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. குறிப்பாக நாட்டின் பல பாகங்களிலும் இந்த மழையுடன் கூடிய காலநிலை நிலவுவதாக அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றது. தினக்குரல் பத்திரிகை செய்தியாக மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் அடைமழை என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையும் கூட திவேன புறாம தெனிந்தன மகாவெசி என்பதாக நாட்டின் பல பாகங்களிலும் மழையுடன் கூடிய காலநிலை என்பதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. திவேன பத்திரிகை ஒரு பதிவை தந்திருக்கின்றது. வெஸ்டன் சுலங்கின் மரண துணக் என்பதாக திவேன பத்திரிகை செய்தி ஒன்று சுட்டிக்காட்டுகின்றது. மழை மற்றும் காற்றின் காரணத்தினால் இதுவரையில் 3 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்பதாக திவேன பத்திரிகை செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. 71,97,049 பேர் இதுவரையில் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாகவும் திவேன பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றது. மடகளை போட்ட மில்லிமீட்டர் தேசிய திசாயக வர்ஷா பத்தனையாக்க என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. 236 மில்லிமீட்டர் அளவிலான மழை பதிவாக இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் என்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய பத்திரிகைகளின் ஊடாக. அதே நேரம் தினகரன் பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக இடம்பிடித்திருக்கின்றது. நகர அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழ் முத்துராஜ் விளைவில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்ற பெருநகர திட்டத்தில் பிரதம அதிதியாக கடந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அந்த செயற்பாட்டை ஆரம்பித்து வைத்த போது எடுக்கப்பட்ட புகைப்படம் என்பதாக அந்த புகைப்படம் தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையின் முற்பக்க பிரதான புகைப்படமாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. நகர அபிவிருத்தி கருத்திட்டத்தின் கீழ் முத்துராஜ் விலையில் நிர்மாணிக்கப்பட்ட லொஜிஸ்டிக் சிட்டி பெருநகர திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன் பிரதம அதிதியாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிர்மாண பணிகளை ஆரம்பித்து வைக்கும் போதே இந்த அந்த நீங்கள் காட்சிகளை காணக்கூடியதாக இருந்தது. இதன் போது பிரதமர் பல்வேறுபட்ட கருத்துக்களையும் கூட முன்வைத்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி செல்வதற்கான பல்வேறுபட்ட செயற்திட்டங்கள் நாட்டில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே லொஜிஸ்டிக் சிட்டி பெருநகர திட்டமும் கூட ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அதே நேரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய இன்னும் ஒரு கருத்து பதிவாக இருக்கின்றது. தனிநாடு தேவையில்லை, நிலைப்பாட்டை முஸ்லீம்கள் எடுத்தது முகம்மதே காரணம் என்பதாக ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. பிரதமர் சபையில் அனுதாபம் என்பதாக உபதரப்பிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. வடக்கிலிருந்து முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்ட போது தமக்கு தனிநாடு தேவையில்லை, அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கப் போகின்றோம் என்ற நிலைப்பாட்டை முஸ்லீம்கள் எடுப்பதற்கு மறைந்த சபாநாயகர் MH முகமதே காரணம் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாகவும் வடக்கிலிருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்கள் தனிநாடு கோரவில்லை என்பதாக தெரிவித்த பிரதமருடைய கருத்து பதிவாக இருக்கின்றது. அன்று முஸ்லீம் மக்கள் எடுத்த அந்த நிலைப்பாட்டை சிலர் மறந்து செயற்பட்டதனாலேயே அவர்கள் ஆதரவு அரசாங்கத்துக்கு கிடைக்காது போனது என்றும் கூறினார்கள் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அந்த கடந்த ஆட்சியாளர்களின் நிலை குறித்தும் கூட அவர் இதன் போது பேசியிருக்கும் விடயமாக அந்த தகவல் இடம்பிடித்திருக்கின்றது. மறைந்த முன்னாள் சபாநாயகரும் முன்னாள் அமைச்சருமான MH முகமது அவர்களின் அனுதாப பிரேரணையின் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்ந்தும் நாம் தினக்குரல் பத்திரிகையின் சில செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக சித்திரவதை தொடர்பாக ஐக்கிய நாடுகளின் அறிக்கை கொழும்புக்கு விழிப்பை ஏற்படுத்த அழைப்பு என்பதாக தலைப்பிடப்பட்ட ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில். இலங்கையில் சித்திரவதை கலாசாரம் என்ற வர்ணிக்கப்படும் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கை ஒன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அரசாங்கத்திற்கு விழிப்பை ஏற்படுவதற்கு அழைப்பை அமைந்திருப்பதாக சர்வதேச உண்மை நீதி நிகழ்ச்சி திட்ட அமைப்பு தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. குறித்த அமைப்பு தெரிவித்திருக்கின்ற கருத்தாகவே இந்த தகவல் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நாட்டின் பல தசாப்த காலமாக நீடித்த தண்டனை விலக்கிட்டு சிறப்புரிமை இந்த சித்திரவதை கலாசாரத்திற்கு வலுவூட்டியிருந்ததாகவும் இந்நிலையில் புதிய அரசாங்கம் சித்திரவதை தடுப்பதற்கான செயற்பாட்டில் சர்வதேச சட்டத்தின் கீழான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருவதாகவும் அதன் முன்னேற்றம் கண்டிருப்பதாகவும் அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் கூட அந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இன்னும் ஒரு தகவலாக இடம்பிடித்திருக்கின்றது சர்வதேச விவகாரத்தோடு தொடர்பட்டதாக. ட்ரம்ப் தெரேசா மேயினால் கொழும்புக்கு வாய்ப்பு என்பதாக ஒரு தகவலாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேசிய பாதுகாப்பு விடயங்கள் தொடர்பாக அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பினதும் பிரிட்டிஷ் பிரதமர் தெரேசா மேயினதும் கருத்துக்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் செப்டம்பர் தீர்மானம் தொடர்பாக இலங்கை அரசாங்கம் திரும்ப பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக ஜெனீவா மற்றும்
பிரான்சுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. இன்னொரு செய்தியாக, யாழ் தபால் ரயிலை கவிழ்ப்பதற்கு சதி என்பதாக அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. காங்கிரசின் துறையிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த இரவு நேர தபால் ரயிலை வீழ்த்துவதற்கு கவிழ்ப்பதற்கான சில சதிமுகள் முயற்சிகள் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இது இனம் தெரியாத குழு ஒன்றே இந்த முயற்சியில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளின் ஊடாக. அடுத்த பிரதான செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், கோப் ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து மிகவும் பரபரப்பாக தொடராக பேசப்பட்டு வந்திருந்தது. குறிப்பாக பிணை முறியோடு தொடர்பட்டதாக அந்த கோப் அறிக்கை சம்பந்தமாக பேசப்பட்டு வந்தது. தற்போது பிணைமுறி தொடர்பான விசாரிப்பதற்காக அடுத்த கட்ட நகர்வாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுக்கு மூவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தொடர்பான தகவல்களும் அதே நேரம் கோப் குழு தொடர்பான தகவல்களும் இன்றைய பத்திரிகைகளில் பதிவாக இருக்கின்றன. தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது, கோப் குழுவுக்கு எதிராக வழக்கு தாக்குதல் சிறப்புரிமை மீறல் என்பதாக தலைப்பிடப்பட்ட செய்தி தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. உச்சநீதிமன்றத்தால் அழைப்பானை அனுப்புவது பாராளுமன்றத்திற்கு அழுத்தம் கொடுக்கும் செயல் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக. அதே நேரம் மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரம் குறித்தும் ஒரு தகவல் பதிவாக இருக்கின்றது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவுக்கு மூவர் நியமனம் என்பதாக தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. இலங்கை மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரம் தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்கு ஜனாதிபதி ஆணைக்குழுவில் 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாகவே அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. ஏனைய பத்திரிகைகளும் கூட இதனோடு தொடர்பட்டதாக சில செய்திகளை தந்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் திவேன பத்திரிகையில் அந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கின்றது, கோப் கமிட்டுவ உசாவிய கெதவீம வரப்பிரசாத கெடவீம என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கோப் ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்காக நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருப்பது பாராளுமன்றத்தின் சுயாதீன தன்மையை கேள்விக்குட்படுத்துகின்றது என்பதாகவே இந்த தகவல் பதிவாக இருக்கின்றது இன்றைய திவேன பத்திரிகையில். ஆமாம், இந்த மத்திய பிணைமுறி மோசடி குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரித்த கோப் குழு அண்மையிலே தனது அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பிற்பாடு கடந்த செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் முழுநாள் விவாதமும் நடைபெற்றது எல்லோரும் அறிந்த ஒரு விடயம். இந்நிலையில் கோப் குழுவினுடைய அறிக்கை குறித்து விசாரிக்க தான் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதாக அண்மையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவித்திருந்தார். அதற்கு அமைவாக இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணைக்குழுக்களுக்கு 3 பேர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 3 உறுப்பினர்களும் முதலாவது உயர் நீதிமன்ற நீதியரசர்களான கே சித்ரஸ்ரீ பிரசன்ன அவர்கள், அதே போன்று சுஜீவ ஜெயவர்தன மற்றும் ஓய்வு பெற்ற கணக்காய்வாளர் கந்தசாமி வேலுப்பிள்ளை ஆகிய மூவரைத்தான் இந்த கோப் குழு தொடர்பான விசேட ஆணைக்குழு ஜனாதிபதியினுடைய ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்களாக ஜனாதிபதி அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள். இதே நேரத்தில் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் இந்த கோப் குழு விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த கோப் குழுவினுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இப்பொழுது அவர்களுக்கான ஒரு அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது தொடர்பாக நேற்றைய தினம் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார். அவர் பேசுகின்ற போது வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் பின்னர் ஒழுங்கு பிரச்சனை ஒன்று எழுப்பியிருந்தார். அந்த இடத்தில் தான் இப்படி கோப் குழுவினுடைய உறுப்பினர்களுக்காக நீதிமன்றம் அழைப்பானை விடுத்திருக்கின்றது, இதனை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது, இது மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் என்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். இது தொடர்பாக கடந்த சில நாட்களில் மத்திய வங்கி பிணை முறி விவகாரம் தொடர்பான விசாரணையில் ஈடுபட்ட சகல எம்பிக்களுக்கும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கொன்றில் கோப்புழு உறுப்பினர்கள் யாவரும் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயத்தை நேற்று அவர் தெரிவித்த போது இது குறித்த பிரதி தனக்கும் கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிணைமுறி மோசடி தொடர்பில் மனச்சாட்சிக்கு அமைவாக நாங்கள் அனைவரும் செயற்பட்டிருந்தோம். இவ்வாறான நிலையில் எமக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதும் சிறப்புரிமையை மீறும் செயல் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதன்போது கருத்து தெரிவித்த சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்கள், இது நீதிமன்றத்தில் இருக்கும் முடியும், எனவே இது தொடர்பாக இங்கே பேச முடியாது என்பதாக அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் மீண்டும் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவிக்கின்ற போது, இது நீதிமன்றத்தில் இருக்கும் விடயமாக இருந்தாலும் பாராளுமன்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம்தான், பாராளுமன்றத்தால் அமைக்கப்பட்டது தான் இந்த கோப் குழு, எனவே கோப் குழுவினுடைய உறுப்பினர்களாகிய எங்களுக்கு எதிரான ஒரு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கு தொடர்பில் இங்கு பேசுவது இதில் என்ன தவறு இருக்கிறது என்பதாக அவர் கேட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் அஜித் பி பெரேரா அவர்கள் நேற்றைய தினம் கருத்து வெளியிடுகின்ற போது, இவ்வாறான ஒரு விடயத்தை இங்கே பேசுவதாக இருந்தால் இந்த கோப் குழுவினுடைய அறிக்கையை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவரால் பேச முடியும் சிறப்புரிமையை மீறுவதாக, ஆனால் அவ்வாறு பேசுவதற்கான
அதிகாரம் அதனுடைய தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி அவர்களுக்கு தான் இருக்கின்றது என்பதான ஒரு கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். இந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்தில் பேசலாமா என்பது ஒரு விடயமாக அங்கே நேற்று சர்ச்சை எழுப்பியிருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், இது தொடர்பாக இந்த கோப்புழுவினுடைய தலைவர் சுனில் ஹந்துன்னெத்தி பேசலாமா, பிமல் ரத்நாயக பேசலாமா என்பதான ஒரு விடயம் நேற்று விவாதத்திற்கு உட்பட்டிருக்கிறது. ஆனால் பிமல் ரத்நாயக் அவர்கள் பதிலளிக்கின்ற போது பாராளுமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு கோப்புழுவினுடைய அறிக்கை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த உறுப்பினர்களுக்கு பிரதிவாதிகளாக குறிப்பிட்ட அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப முடியுமாக இருந்தால் இது பாராளுமன்றத்தின் சிறப்புரிமையை மீறுகின்ற செயல், இதற்கு நாம் ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்பதாக நேற்றைய தினம் அவர் தெரிவித்த கருத்துக்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் ஜனாதிபதியால் இப்பொழுது விசாரணை ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பல்வேறு சர்ச்சைகள் எழத் தொடங்கியிருக்கின்றது. அதாவது ஜனாதிபதி இவ்வாறான விசாரணை ஆணைக்குழுவை அமைத்திருப்பது என்பது வெறும் கண் துடைப்புக்காகவா அல்லது இது தொடர்பாக மிக முக்கியமாக நடவடிக்கை எடுக்கவா என்பதாக இப்பொழுது மிக முக்கிய கேள்வி எழுந்திருக்கின்றது. இந்த கோப்புழுவினுடைய அறிக்கை சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் கூட ஒரு விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவை ஜனாதிபதி அமைத்திருப்பதன் மூலமாக இந்த விடயம் தொடர்பிலே ஜனாதிபதி ஒரு தீர்மானத்தை எடுக்க இருக்கிறாரா, இதன் மூலமாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் முரண்பாடுகள் எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்பதாக எல்லாம் இன்றைய பத்திரிகைகளிலே சில பத்திரிகை எழுத்தாளர்கள் எழுதியிருப்பதையும் நாம் இந்த இடத்தில் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையிலான உறவு சுமூகமாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த தேசிய அரசாங்கம் நீண்ட காலத்திற்கு சென்று கொண்டிருப்பதை எம்மால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் சில தீர்மானங்கள், பிரதமர் சம்மதித்த சில தீர்மானங்களை ஜனாதிபதி அவர்கள் அதற்கான நிராகரிப்பை செய்திருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த 2 வருடங்களுக்குள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் குறிப்பாக மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அவருக்கு எதிரான இந்த முறைப்பாடு, அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட போது மீண்டும் அவரை ஆளுநராக தெரிவு செய்யக்கூடாது என்பதை ஜனாதிபதி முடிவெடுத்திருந்தார். புதிதாக ஒரு ஆளுநர் நியமிக்கப்பட்டதிலே ஜனாதிபதியினுடைய பங்கு அதிகம். ஆனால் பிரதமர் மீண்டும் அர்ஜுன மகேந்திரன் அவர்கள்தான் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக வர வேண்டும் என்பதை விரும்பியிருந்தார் என்பதாகத்தான் சொல்லப்படுகிறது. அதே போலதான் இப்போது 2வது முரண்பாடாக அது சொல்லப்படுகின்றது. ஜனாதிபதியினுடைய விசேட ஆணைக்குழு மேலதிகமாக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டது என்பதும் கூட பிரதமரனுடைய விருப்பத்திற்கு மாற்றமான ஒரு செயலாகத்தான் எல்லோரும் கருதுகிறார்கள். எனவே இந்த விடயத்தின் மூலமாக ஏதேனும் பிணக்குகள் ஏற்படுமா என்பது இப்பொழுது எல்லோராலும் அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. ஜனாதிபதி சில இடங்களிலே உரையாற்றுகின்ற போது தான் தனித்துவமாக செய்த விடயங்களை சுட்டிக்காட்டுவதை தவறவில்லை. அண்மையில் கூட அவர் ஒரு மேடையிலே பேசுகின்ற போது இந்த ஒருபால் திருமணத்திற்கு, அதே போன்று இந்த பாலியல் தொழிலை சட்டமாக்குவது தொடர்பான விடயங்கள் இங்கே முன்வந்த போது அதனை நான் எதிர்த்தவன், நான் மட்டுமே அதனை தடுத்திருந்தேன் என்பதாக எல்லாம் கூறியிருந்தார். எனவே ஜனாதிபதி அவர்கள் சில விடயங்களிலே தன்னுடைய தற்றுப்பன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் என்பதான ஒரு விடயமும் இங்கே பார்க்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக இந்த அதிர்ஷ்ட லாப சீட்டு தொடர்பான ஒரு விடயமும் அண்மையிலே, இதற்கு முன்பதாக 2003 ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாரநாயக்க குமார்துங்க அவர்கள், ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பிரதமராக இருந்த அதே காலகட்டத்தில் மிலிந்த முரகொட அவர்களின் கீழ் இருந்த லுத்தர் சபையை வந்து தன்வசம் எடுத்துக்கொண்டார். அதே போன்றுதான் தற்போது ரவி கருணாநாயக்க நிதியமைச்சரின் கீழ் இருக்கின்ற இந்த லுத்தர் சபையிலே சில தீர்மானங்களை ஜனாதிபதி எதேச்ச அதிகாரத்தோடு எடுத்துக்கொண்டிருக்கின்றார். எனவே இது கூட இந்த ஆட்சியில் இருக்கின்ற 2 பிரதான கட்சிகளுக்கு இடையிலான முரண்பாடுகளினுடைய ஒரு வெளிப்பாடு அல்லது பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான முரண்பாடுகளினுடைய ஒரு வெளிப்பாடு என்றெல்லாம் இப்பொழுது கருதப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த பிணைமுறை விவகாரம் தொடர்பாகவும் இந்த கோப்புக்குழு தொடர்பாகவும் விசேடமான ஜனாதிபதி ஆணைக்குழு என்பது இந்த விடயத்தை சரியாக ஆராய்ந்து இதற்கான ஒரு திட்டத்தை வகுத்து ஏதேனும் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுமா, குறிப்பாக இந்த ஆணைக்குழுக்கு 3 மாதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன, 3 மாதங்களுக்குள் இவர்தான் குற்றவாளி என்று தீர்க்கப்படுமாக இருந்தால் பிரதமருக்கு எதிரான நடவடிக்கையை ஜனாதிபதி எடுப்பாரா என்பதாகெல்லாம் இப்பொழுது அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கி இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு புறமாக இது ஒரு கண் துடைப்பான ஒரு விடயமாக இருக்கக்கூடும் என்பதான கருத்துக்களும் முன்வைக்கப்படுகின்றன. 3 மாத காலக்கெடுவிற்கு பின்னர் தான் இது தொடர்பான முடிவுகளுக்கு நாம் செல்ல முடியும். இது தொடர்பில் சபாநாயகர் ஒரு கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த கருத்து திவேன பத்திரிகையில் பதிவாக இருக்கின்றது. சுயாதீனம் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்தாகவே அந்த தகவல் பதிவாக இருக்கின்றது. கோப் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்திருக்கின்றமை தொடர்பில் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரப்பிரசாதங்கள் மீறப்படுகின்றதா என்பது தொடர்பில் சட்ட ஆலோசகர்களோடு கலந்துரையாடிவிட்டு தான் இது தொடர்பில் கருத்து தெரிவிப்பதாக சபாநாயகர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாக 27ஆம் தேதி இந்த கருத்தை அவர் நேற்றைய தினம் தெரிவித்திருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்ற அதே நேரம் இன்னும் ஒரு கவலைக்கிடமான ஒரு தகவல் பதிவாக இருக்கின்ற திவேன பத்திரிகையில் ரெதிஹோதன் பேக்கியோ விட்ட புத்தா பொல்லக்கின் அம்மகே எங்கிலி தளலா என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த தகவல் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கந்தான பிரதேசத்தைச் சேர்ந்த 76 வயதான ஒரு தாயாரின் விரல்களை
ஒரு தடியினால் அடித்து காயப்படுத்த ஒரு சம்பவமாகவே இந்த சம்பவம் பதிவாக இருக்கின்றது. தனது ஆடைகளை கழுவித்தர முடியாது என்று கூறிய தாயை இவ்வாறு தடியினால் தாக்கிய மகன் குறித்து தாயார் ஒரு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றார் என்பதாகவே இந்த தகவல் சுட்டிக்காட்டுகிறது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. திவேன பத்திரிகை செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. தினமின பத்திரிகையில் சில செய்திகளாக பதிவாக இருக்கின்றன. உதயங்க அரபியற்ற பெனலா என்பதாக தலைப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. மிக் விமானம் கொள்வனவு தொடர்பில் தற்போது தேடப்பட்டு வருகின்ற முன்னாள் தூதுவர் ஆன உதயங்க வீரதுங்க அவர்கள் தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கு சென்றிருப்பதாக புலனாய்வு பிரிவினருக்கு தகவல்கள் கிடைத்திருப்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாக இடம்பிடித்திருக்கின்றது. அதே நேரம் சைட்டம் குறித்தான சில தகவல்கள் இன்றைய பத்திரிகையில் பதிவாக இருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. தினமின பத்திரிகையில் அந்த செய்தி சைட்டம் ஆரம்பிக்கிறான மஹிந்த மில்லியன ஹயசி அக்துன்னா என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டப்படுகின்றது. சைட்டம் நிறுவனத்தை உருவாக்குவதற்காக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 600 மில்லியன் ரூபாய் கடனாக வழங்கப்பட்டதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாக அந்த செய்தி இடம்பிடித்திருக்கின்றது. பிரதான முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகள் ஒன்றாக அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தாகவே அந்த செய்தியை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய தினமின பத்திரிகையில். அதே நேரம் வீரகேசரி பத்திரிகையில் மாலபே தனியார் மருத்துவ பீட விவகாரம் சபையில் ஆளும் எதிரணியிடையே சர்ச்சை என்பதாக தலைப்பிடப்பட்டதாக அந்த தகவல் தரப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் ஏற்பாட்டாளர் லஹிரு வீரசேகரவை விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று சபையில் எதிரணியினர் கோஷமிட்டிருக்கின்றனர் என்பதாகவே அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இதனால் ஆளும் மற்றும் எதிரணிக்கு இடையில் கடும் சர்ச்சை ஏற்பட்டதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இந்த வாக்குவாதத்தில் மத்தியில் பேசிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மாலபே பிரச்சினைக்காக மாணவர்களை ஏன் கைது செய்தீர்கள் என்பதாகவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. இந்நிலையிலே அமைச்சர் அவர்கள் அந்த கருத்தையும் கூட தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த தகவல் சுட்டிக்காட்டுகின்றது. அதன பிரதான புகைப்படமாக இடம்பிடித்திருக்கின்றது. தனியார் மருத்துவக் கல்லூரியின் எதிரான யாழ்ப்பாணத்தில் நேற்று பல்கலைக்கழக மாணவர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படமே வீரகேசரி பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக தரப்பட்டிருக்கின்ற அதே நேரம் தினக்குரல் பத்திரிகையில் ஒரு செய்தி அதனோடு தொடர்பட்டதாக பதிவாக இருக்கின்றது. சட்டம் தீர்ப்பு 30ஆம் தேதி நீதிமன்றத்தை முற்றுகையிட மருத்துவ மாணவர்கள் திட்டம் என்பதாக அமைச்சர் கிரியல்ல தெரிவித்திருக்கின்ற கருத்தும் கூட இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பிடித்திருக்கின்றது. தனியார் மருத்துவக் கல்லூரி சைட்டம் தொடர்பாக வழக்கின் தீர்ப்பொன்று எதிர்வரும் 30ஆம் தேதி வழங்கப்பட உள்ளது. இந்நிலையில் மாணவர்கள் அதனை சுற்றி வளைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்தும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் இடம்பிடித்திருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்தலாம். வெளிநாட்டு செய்திகளின் பக்கம் நாம் அவதானத்தை செலுத்துகின்ற போது, அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய நடவடிக்கைகள் அதிரடி நடவடிக்கைகளாகவே இருக்கின்றன. அந்த வகையில் அதிகம் கவனம் பெறுகின்ற ஒரு தலைவராக இப்பொழுது மாறியிருக்கின்றார். மிகவும் விமர்சனத்துக்குள்ளான விடயங்களையும் அவர் செய்து வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் 2001ஆம் ஆண்டு செப்டம்பர் 11 இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்காவிலே ஜனாதிபதியாக இருந்த ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் சில தீர்மானங்களை கொண்டு வந்தார். அதிலே இந்த தீவிரவாதிகள் என்று சொல்லி கைப்பற்ற, அதாவது கைது செய்யப்படுபவர்கள் மிகவும் மோசமான சித்திரவதை முறைமைகளை அவர் அறிமுகப்படுத்தியிருந்தார். அதிலே இந்த ஓட்ட போர்டிங் என்கின்ற ஒரு முறைமை மிக முக்கியமானது. அந்த முறைமையை மனித உரிமை ஆர்வலர்கள் எல்லோருமே எதிர்த்திருந்தார்கள். குறிப்பாக அந்த முறைமை எத்தகையது என்றால், தலைகீழாக ஒருவரை கட்டி கைகள் கால்கள் அனைத்தையுமே கட்டிவிட்டு அவர்களுடைய உடல் அசைக்கப்பட்டால் அவர் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்ற விதமாக கட்டிவிட்டு அவருடைய தலையை முற்றுமுழுதாக நீரில் மூழ்கடிக்க செய்வது, இதன் மூலமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு உடற்காயங்கள் கூட ஏற்பட்ட நிலையில் பலர் உயிரிழக்க நேரிடுகின்ற ஒரு வகையான ஒரு சித்திரவதை முறைதான் இந்த ஓட்ட போர்டிங் என்கின்ற ஒரு சித்திரவதை முறை. இந்த முறையை ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் கொண்டு வந்த போதும் கூட இது மனித உரிமை மீறலான செயல் என்பதாக சர்வதேச நாடுகள், மனித உரிமை அமைப்புகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் ஜோர்ஜ் டபிள்யூ புஷுக்கு எதிராகவும் அமெரிக்காவுக்கு எதிராகவும் விமர்சனங்கள் செய்திருந்தன. பின்னர் வந்த ஜனாதிபதியான பராக் ஒபாமா அவர்கள் இது மனிதாபிமானத்திற்கு எதிரான ஒரு விடயம் என்பதாக கூறி அந்த ஓட்ட போர்டிங் என்கின்ற அந்த முறைமையை அவர் ரத்து செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது, ஓட்ட போர்டிங் முறைமையை நான் மீண்டும் கொண்டு வர இருக்கின்றேன், ஐஎஸ் தீவிரவாதிகள் போன்றதான தீவிரவாதிகள் இந்த நாட்டு இந்த உலகத்திலேயே பாரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றார்கள், தொடர்ந்தும் அவர்கள் வளர்ந்து வருகிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்ற போது மிகவும் கண்டனத்துக்குரியவையாக இருக்கின்றன, சில பேரை கைது செய்கிறார்கள், சில பேரை தலையை துண்டிக்கின்றார்கள், அதனை
வீடியோ பதிவாக வெளியிடுகின்றார்கள். எனவே இவர்கள் இவ்வாறு இருக்கின்ற போது நாமும் முல்லை முள்ளால் எடுப்பது போன்று மிகவும் கடுமையான தண்டனைகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஓட்ட போர்டிங் முறைமையை நான் மீண்டும் கொண்டு வர இருக்கின்றேன் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் இன்றைய உலக செய்தியில் பார்க்கலாம். அதேபோன்று டொனால்ட் ட்ரம்ப்பை மையப்படுத்தியதாக இன்னும் ஒரு செய்தியையும் நாம் பார்க்கலாம். மெக்சிகோ பொருட்களுக்கு வரி விதித்து இந்த எல்லை சுவருக்கு நிதி திரட்ட ட்ரம்ப் திட்டமிட்டிருக்கிறார் என்பதான ஒரு கருத்தும் இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு எல்லை சுவர் எழுப்பது தொடர்பான தீர்மானங்கள் நீண்டகாலமாக பேசப்பட்டு வருகிறது. ஜனாதிபதி தேர்தல் காலத்திலும் போது கூட இதற்கான செலவை நான் மெக்சிகோவிடமிருந்தே பெறுவேன் என்பதான ஒரு உறுதிமொழியை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வழங்கியிருந்தார். மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சுவரை எழுப்புவதற்கு எப்படி மெக்சிகோவிடமிருந்து பணம் வாங்குவது என்பதாக அன்றைய தினம் விமர்சிக்கப்பட்டது. இது ஒரு செயல்பாடு ரீதியான ஒரு கருத்து அல்ல என்பதாக எல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் இப்போது அவர் அதற்கு ஒரு புதிதான ஒரு முறையை அவர் சொல்லியிருக்கின்றார். அதாவது மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 20% வரியை அதிகரிப்பதன் ஊடாக அதிகமான வருமானத்தை ஈட்டுக் கொள்ள முடியும். இதன் மூலமாக அந்த எல்லை சுவரை கட்ட முடியும் என்பதான ஒரு கருத்தை அவர் முன்மொழிந்திருக்கின்றார். ஆனால் இது தொடர்பாக பல்வேறு எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக மெக்சிகோவினுடைய ஜனாதிபதி என்ரிக் பெனானியோடா அவர்கள் இந்த கருத்துக்கு எதிராக தன்னுடைய எதிர்ப்பை வெளியிட்டதோடு அடுத்த வாரம் வெள்ளை மாளிகைக்கு செல்ல இருந்த தன்னுடைய பயணத்தையும் அவர் ரத்து செய்திருக்கின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதியினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் இப்பொழுது பாரிய சர்ச்சைக்குள்ளாகி வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மெக்சிகோவினுடைய ஜனாதிபதிக்காக கருத்து வெளியிடுகின்ற போது இவ்வாறு அமெரிக்காவிற்கு மெக்சிகோவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருளுக்கு 20% விலை அதிகரிப்பு என்பது மெக்சிகோவிடமிருந்து பணம் வாங்குவதாக அமையாது. இந்த பொருட்களை பயன்படுத்துகின்ற அமெரிக்கர்கள் தான் இந்த வரிகை பணத்தை செலுத்த இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு முரண் நகையான விடயம் என்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் இன்றைய உலக செய்தியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து நாம் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற கேலிச்சித்திரங்களை பார்க்கலாம். முதலில் தினம் என பத்திரிகையின் கேலிச்சித்திரத்தை பொறுத்தவரையில் சிறைக்குள்ளிருந்து ஒருவர் புரட்சி ஆரம்பம் என்கின்றார். இது விமல் வீரவன்ஸ் அவர்களை மேற்கோள் காட்டி வரையப்பட்டிருக்கிறது. அவர் இப்பொழுது சிறையில் இருக்கின்றார். இந்த நாட்டிலே புரட்சி ஆரம்பம் என்கின்ற ஒரு துணிப்பொருளை இப்பொழுது முன்னாள் பாராளுமன்ற அதாவது முன்னாள் ஆட்சியாளர்கள் இப்பொழுது ஒரு புதிய ஒரு முயற்சியை தொடங்கி இருக்கின்றார்கள். அவர் சிறைக்குள் இருந்த அந்த முயற்சிக்கு ஆதரவு அளித்து திவேன பத்திரிகையின் கேலிச்சித்திரத்தை பொறுத்தவரையில் நிறைவேற்று அதிகாரத்தின் பாதச்சுவடுகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஜனாதிபதி. நிறைவேற்று அதிகார முறைமையை ஒழிப்பதாக சொல்லித்தான் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார். ஆனால் நிறைவேற்ற அதிகாரத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார். அங்கே சென்றால் சென்றதுதான் என்பதாக அவர் யோசிப்பது போன்று இது இருக்கின்றது. இறுதியாக ஐலண்ட் பத்திரிகையின் கேலிச்சித்திரம். ஐலண்ட் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரத்தை நாங்கள் பார்க்கின்ற போது மூக்கு நீளமாக இருக்கின்ற அதாவது ஜனாதிபதி அதே போன்று பிரதமர் உள்ளிட்ட அமைச்சரவை பேச்சாளர் மூவரையும் இங்கே காண்பித்திருக்கின்றார்கள். இவர்களை மலிக் சமரவிக்ரம் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுடைய கருத்துக்களுக்கு இவருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது போன்றுதான் இது கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இந்த அளவில் சுயாதீன செய்தி பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை காலை பத்திரிகைகளோடு சந்திக்கலாம். நன்றி முஷாரப். நன்றி. நன்றி. வணக்கம்.